Welcome to DOT Bilingual E-Lecture for Diploma Students. Subject Surveying 2. The topic Theodolite. So, trigonometrical leveling. Trigonometry la nama idhu varaikum paathadhu vandu stereotrigonometry patti paathom. So, our next vandu nama enna paaka porona tangential trigonometry. So, the tangential trigonometry ku stereotrigonometry ku la டிஃப்ரென்ஸ். ஸோ அதை வந்து ஒரு ஆனரி தியோலைட்டை வச்சுட்டு கூட நம்ம இந்த டேக்கோமெட்ரி ஆப்சர்வேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு ஆக்சுவல் கிராஸ்கர், ஒரு வெர்டிக்கல் கிராஸ்கர், இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போகிறோம். உங்களால் வந்து என்னென்னா நம்ம ஆக்சுவல் கிராஸ்கர் அண்டு வெர்டிக்கல் கிராஸ்கர் இருந்தாவே போதும் ஆனரி தியோல, அதை வச்சு நம்ம டேக்கோமெட்ரி பண்ண முடியும். பட் ஒன்லி திங், நம்ம அந்த ஸ்டாஃபில் வந்து ரெண்டு இடத்துல வந்து நம்ம பைசெக் பண்ணணும், ரெண்டு இடத்துல ஸ்டாஃப் ரீடிங் எடுக்கணும். ஸோ அதுதான் இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக அதுக்குள்ள வேறுபாடு. ஸோ இந்த இடத்துல வந்து பீங்கிற பாயிண்டில் ஒரு லோயர் பாயிண்டில் ஒரு பைசெக்ஷன் எடுக்கிறோம், ஒரு ஆக்சியல் கிராஸ்கர் ரீடிங் எடுக்கிறோம், அண்டு வேறு ஒரு இடத்துல டாப்பில் அந்த இடத்துல ஒரு பைசெக் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்சியல் கிராஸ்கர் ரீடிங் இன்டர்செக்ஷன் ரீடிங் எடுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பைசெக்ஷன் ஆஃப் ஸ்டாஃப் ரீடிங்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ஷன் சொல்கிறோம். அதில் வந்து ஸ்டேடியா இன்டர்செப்ட், இதில் வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்செப்டுக்கும் வெர்டிக்கல் ஆங்கிள் டீட்டா ஒன் டீட்டா டூ. ஸோ இங்கே ரெண்டு ஆப்சர்வேஷன் டீட்டா ஒன் டீட்டா டூ. அது இல்லாமல் பெஞ்ச் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எப்பயுமே உயரம் கால்குலேட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்தினுடைய உயர அளவை எடுத்துக்கணும். ஸோ ஒரு நிலத்தினுடைய உயரம் ஏதாவது தெரிஞ்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா பிஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறோம், அல்லது நோன் லெவல் ஆஃப் எலிவேஷன்ஸ். அந்த உயரம் வந்து தெரிஞ்சதாக இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தெரிஞ்ச உயரத்துலேருந்து நம்ம ஒரு பில்டிங் ஹைட்டோ, ஒரு லேம்ப் போஸ்ட் ஹைட்டோ, ஒரு டெலஸ்கோப் ஹைட்டோ, இல்லை ஒரு சிம்மி டவர், இது மாதிரி எதனுடைய உயரத்தையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஆர்ல பெஞ்ச் மார்க் எந்த இடத்துல தெரியணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாஃப் பிடிச்சி ஒரு ரீடிங் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது லைன் ஆஃப் காலிமேஷன். ஸோ இந்த லைனை என்ன சொல்கிறோம், லைன் ஆஃப் காலிமேஷன் சொல்கிறோம். இந்த லைன் ஆஃப் காலிமேஷன்லேருந்து இந்த பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் உள்ளதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப்ஸ்னால் ஹெச்னு வச்சுக்குவோம், ஆக்சியல் கேர் ரீடிங்கை வந்து வின்னு வச்சுக்குவோம். ஸோ அது மாதிரி தான் எப்போயுமே நம்ம விஹெச் அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஆக்சியல் கேர் ரீடிங் வந்து வி, பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஹெச்சு. ஸோ இந்த ரிலேஷனில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் உள்ளது வந்து டி, அது இங்கே கேபிட்டல் டி கொடுத்துருக்கு, இது வந்து வி. ஸோ இங்கே வி. இப்போ தேர்ஃபோர் இந்த ட்ரையாங்கிள் தான், இது ஒரு ட்ரையாங்கிள், பேஸ் வந்து டி, வெர்டிக்கல் வந்து வி. அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் வி பை டி அட்ஜஸ்ட் சைடு, இதுதான் வந்து டேன் டீட்டா ஃபார்முலா. ஸோ அந்த சேம் ஃபார்முலாவில் தான் ஒரு ட்ரையாங்கிள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போடுறீங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இது வி, இது டி, இது வந்து டீட்டா அப்படின்னா, இப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு வி பை அந்த டி, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து டி வேணும்னா இந்த டி இங்கே வந்துடும், இந்த டீட்டா வந்து கீழே வந்துடும். தேர்ஃபோர் டி டி இஸ் ஈக்குவல் டு வி பை டேன் டீட்டா, டேன் டீட்டா இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து எழுதுறோம். இப்போ அது மாதிரி தான் அந்த இதில் தான் இது எழுதியிருக்கு. இங்கே வந்து விங்கிறது வந்து நம்ம வந்து எஸ்ன்றதுனால எஸ் டிவைட் பை டேன் டீட்டா ஒன் மைனஸ் டேன் டீட்டா டூ. ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி எழுதுனது தான் நம்ம டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தென் வி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டேன் டீட்டா டூ டிவைட் பை டேன் டீட்டா ஒன் மைனஸ் டேன் டீட்டா டூ. இதை வந்து சுருக்கி எழுதலாம், வி ஈக்குவல் டு டீட்டா. இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னாக்கா டேன் டீட்டா டூ, இது ஃபுல்லாக டேன், இது வந்து டீட்டா டூ, இது ஃபுல்லாக டீட்டா டூ, இது ஃபுல்லாக வி. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா டூ. ஸோ இதுவும் கோல்டு கிட்டு தான், இது அப்படியே நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஸோ அந்த இதில் வந்து ஆர்எல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸில் வந்து ஆர்எல் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த ஆர்எல். எப்பயுமே வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறது இந்த ஆர்எல் ஆஃப் பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் தான் கேட்பான், அதுக்கான ஃபார்முலா. இது ஃபஸ்ட்டு கேஸு. அடுத்தது வேறு ஒரு கேஸு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா போத் ஆங்கிள்ஸ் ஆர் இன் டிப்ரெஷன். முதல்ல அப்போட இருந்தது, இப்போ வந்து ரெண்டுமே வந்து கீழே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வந்து போத் ஆங்கிள் பீயிங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழே இருந்தால் அப்போ எப்படி நம்ம வந்து பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கும் இதே தான், இதே ட்ரையாங்கிள் நம்ம டேட்டா எடுக்கிறது வந்து பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஒன்று எடுக்கணும், டாப்பில் ஒரு இன்டர்செக்ட் பண்ணோம், இந்த ரெண்டு இன்டர்செக்ட் தான் எஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த லைன் ஆஃப் காலிமேஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட் ரீடிங் உள்ளது வீன்னு வச்சுக்குவோம், இது வீன்னு வச்சுக்குவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் வரைக்கும் உள்ளது டீன்னு வச்சுக்கிறோம் எப்பயுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் தான், இது ஒரு ட்ரையாங்கிள், இது பேஸு, இது ஆப்போசிட் சைடு, இது டீட்டா. ஸோ அதில் வந்து டி ஈக்குவல் டு, இப்போ டி ஈக்குவல் டு டான்டிட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன், அந்த ஃபார்முலா தான் இது டெரைவ் பண்ணியிருக்கு. ஸோ டி ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை டான்டிட்டா டூ மைனஸ் டான்டிட்டா ஒன்று. அதோட கொஞ்சம் மாற்றி வரும், இதில் எது பெரிய ஆங்கிளோ அது முன்னாடி வரும், வேறு ஒன்றும் இல்லை. இது பெரிய ஆங்கிள், இது சின்னது டீட்டா டூ மைனஸ் டீட்டா ஒன், டீட்டா ஒன்றுங்க பாருங்கள். ஸோ இது வந்து டிக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் V இஸ் ஈக்குவல் டு எஸ் டேன் டீட்டா டூ டிவைடட் பை டேன் டீட்டா, இதே அதே அதே ஃபார்முலா தான். ஸோ உங்கள் மேலே வந்து எஸ் இன்ட்டு டேன் டீட்டா டூ, இது ட்ரையாங்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டேன் டீட்டாங்கிறது இது, ஸோ விங்கிறது இது. அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு வந்து வரும்பொழுது உங்களுக்கு என்ன வரும், வி டிவைடட் பை டேன் டீட்டா டூ தான் வரும், அதனால தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த இது வந்து நம்ம டீட்டா டூ மைனஸ் டீட்டா ஒன். ஸோ இது வந்து டீட்டா டூ மைனஸ் டீட்டா ஒன் இங்கே இருக்கிறது. ஸோ இதில் வந்து டியும் வியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தது வந்து இந்த ஆர்எல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆர்எல் கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இங்கே ஆர்எல் ஆஃப் பிஎம் ஸ்டாஃப் ரீடிங் ஓவர் பிஎம். இப்போ லைன் ஆஃப் காலிமேஷன் வந்துடுது, மேலே போகும்போது ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம், இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், இது மைனஸ் இந்த ஹெச்சு மைனஸ், அப்போ தான் இந்த பாயிண்ட்டினுடைய ஆர்எல் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரெண்டாவது கேஸில் பீயிங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா, அப்போ ஆர்எலுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஆர்எல் ஆஃப் பிஎம் ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங் ஓவர் பிஎம், தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் மைனஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ப்ளஸ் வி மைனஸ் ஹெச் இருக்கும், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இன்னொரு கேஸ், மூணாவது கேஸு, ஒரே நார்மலாக இருந்தால் இப்படி நம்ம வந்து ஆர்எல் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஹரிசான்டலாக இருக்குது, இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இல்லை, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இல்லை. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டிவைடட் பை டேன் டீட்டா ஒன் ப்ளஸ் டேன் டீட்டா டூ. இங்கே வி இஸ் ஈக்குவல் டு எஸ் டேன் டீட்டா டூ டிவைட் பை டேன் டீட்டா ஒன் ப்ளஸ் டேன் டீட்டா டூ. ஸோ இதே வி டியும் வியும் கண்டுபிடிச்சா மறுபடியும் இதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்லா பிஎம் ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங் ஓவர் பிஎம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து நம்ம வீன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த இதை தான் வீனு வச்சுருக்கோம், இதை தான் வீனு வச்சுருக்கோம், இது வி இது ஹெச். அப்போ இங்கே வந்து ஆர்எல் ஆஃப் கீ இந்த பாயிண்ட்னுடைய ஆர் எலிவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் மைனஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ அதனால் இந்த மாதிரி கேஸ்லேயும் நம்ம ஃபிகரஸ்கை சரியாக போட்டு நம்ம ஆக்சியல் ஹேர் ரீடிங்லேருந்து நம்ம பாட்டம் ஆஃப் ஸ்டாஃப் ரீடிங் வரைக்கும் உள்ளதை வீனு வச்சுட்டோம்னா மைனஸ் வி மைனஸ் ஹெச். பட் ஆனால் இந்த பொசிஷன் மட்டும் மாறும். ஸோ அதனால் நீங்கள் மூணு கண்டிஷனில் நம்ம இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அண்டு ஹரிசான்டல். ஸோ மூணுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து என்னென்னாக்கா இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ ஆப்சர்வேஷன்ஸ் வேர் டேக்கன் ஆன் எ வெர்டிக்கலி ஹெல்டி ஸ்டாஃப் பை மீன்ஸ் ஆஃப் எ தியோலைட். ஸோ தியோலைட்டை யூஸ் பண்ணி ஸ்டாஃபில் ரெண்டு இடத்துல நம்ம பைசெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கன்னு சொல்லுது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் வாஸ் 160.500. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த லெவலை கொடுத்துட்றாங்க. நம்ம பிஎம் கொடுத்து கண்டுபிடிக்கலாம், இல்லை டைரெக்டாக இது கொடுத்துட்டாங்க, இதை வந்து 160.500 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டுடைய ஆர்எல் கேட்குறாங்க. ஸோ அவங்க இந்த ரீடிங் கொடுத்துட்றாங்க, இந்த ரீடிங் கொடுத்துட்றாங்க. இந்த பைசெக்ஷன் ஆஃப் ஸ்டாஃப் ரீடிங் அண்ட் டீட்டா டூ அண்ட் டீட்டா ஒன், டீட்டா டூ டீட்டா ஒன், இந்த ரெண்டு ஆங்கிளும் கொடுத்துட்றாங்க. இந்த ஏபிங்கிற பைசெக்ஷன் கொடுத்துட்றாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ரெண்டு ஆப்சர்வேஷன்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் கிவன், த வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆன் ஸ்டாஃப் ரீடிங் அட்டு 0.750 லோயரு அண்டு 3.450. ஸோ ரெண்டு இடத்துல நம்ம ஸ்டாஃபில் பைசெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 டிகிரி 36 மினிட்டு ப்ளஸ் 5 டிகிரி
48 minute respectively. Calculate the hour law of the staff session. இதான் கேள்வி. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு டி ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை டேன் டீட்டா 2 மைனஸ் டேன் டீட்டா 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு டிக்கான ஃபார்முலா எழுதிக்கணும். அடுத்து என்ன எழுதுனா விக்கான ஃபார்முலா எழுதிக்கணும். ஸோ எஸ் டிவைடட் பை இங்கே டேன் டீட்டா 2 டிவைடட் பை டேன் டீட்டா 2 மைனஸ் டேன் டீட்டா 1. ஸோ இது விக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவிலையும் நம்ம டி வியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வியை கண்டுபிடிச்சிடலாம். வி இஸ் சாரி ஆர் லாஃப், அவன் கேட்டது ஆர் லாஃப் அந்த கியூ இல்லையா, ஆர் லாஃப் என்ன கேட்டிருக்காங்க, ஆர் லாஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஆர் லாஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாஃப் ஸ்டேஷன், ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஈக்குவல் டு இங்கே ஆர் லாஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், ஆர் லாஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் பிளஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இந்த ஃபார்முலா ரிலேஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டிய இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம தெரிய வேண்டியது, இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா, முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஆர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இருக்கா, எஸ் இருக்குது, 160 இருக்குது. அடுத்தது ரெண்டு இடத்துல ஸ்டாஃப் டேஞ்சன்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது, அப்போ அதுவும் கொடுத்துட்டாங்க, ஏபி பாயிண்ட் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஏ பாயிண்டோடைய இன்டர்செக்ஷன் பி பாயிண்ட், இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, பி வந்து 0.750 இது 3.450. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டியும் என்ன கண்டுபிடிக்கணும், டி வி தான் கண்டுபிடிக்கணும். டி வியும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஆர் லாஃப், இங்கே பாருங்கள் ஆர் லாஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இதில் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து டிஸ்டோமேட். டிஸ்டோமேட் அப்படின்னா அண்ட் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷரிங் எக்யூப்மெண்ட், தட் இஸ் இடிஎம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம தியோலைட்டரில் வந்து ஒரு 50 meters, 100 meters வரைக்கும் தான் நம்மளால் ஆக்சுவலாகவே வந்து பண்ண முடியும், டிஸ்டன்ஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க முடியும். பட்டு அதையும் தாண்டி 250 meters, 500 meters, 1000 meters, 1500 meters வரைக்கும் உள்ள நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டினுடைய அளவீடு எடுக்கணும், தூரத்தை கால்குலேட் பண்ணணும், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம்னா, தட் இஸ் நோன் அஸ் டிஸ்டோமேட். ஸோ டிஸ்டோமேட்டுங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, இட் யூசஸ் அன் இன்ஃப்ராரெட் லைட் அண்ட் ரெக்கவர் ஏ ரிஃப்ளெக்டர் ரிட்டர்ன் த மெஷரிங் பீம். ஸோ இந்த டிஸ்டோமேட்டில் என்ன பண்ணுதுனாக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பைசெக்ட் பண்ணீங்கனாக்கா, பைசெக்ட் பண்ணும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃப்ராரெட்டு ரேஸ் வந்து நீங்கள் வந்து 250 meters இருந்தாலும் சரி, 500 meters இருந்தாலும் சரி, 1000 meters அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு பயன்படக்கூடிய இன்ஃப்ராரெட் லைட் ரேஸ்னு பேர். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் லைட் ரேஸ் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி சென்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெலஸ்கோப்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெலஸ்கோப்பில் ஐபீஸில் வச்சுட்டு நீங்கள் அதை நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற ஒரு, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு அக்சசரிஸ். ஸோ இந்த டிஸ்டோமெண்ட்ஸை பயன்படுத்தினா அதுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிறது வந்து ஒன்று தேவை. அந்த ரிஃப்ளெக்டர் எதில் இருக்குனாக்கா அதில் ப்ரிசம் இருக்கும். ஸோ முப்பட்டக ப்ரிசம்னு சொல்லுவோம். நம்ம இந்த டெலஸ்கோப் வழியாக அந்த ரிஃப்ளெக்டரை வந்து பைசெக் பண்ணோம்னா போதும். ஸோ பைசெக் பண்ணோம்னா அதில் அந்த இன்ஃப்ராரெட் லைட் ரேஸ் வந்து அந்த ப்ரிசத்தில் பட்டு ரிட்டர்ன் ஆகி உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்த அந்த எக்ஸாக்ட் ஹரிசானல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் எலக்ட்ரானிக்கில் வந்து நம்ம கால்குலேட்டரை பார்க்கணும் இல்லையா, அந்த டிஜிட்டலாக அதே மாதிரியான, ஸோ அதே மாதிரியான ஒரு டிஸ்பிளேவை நீங்கள், ஸோ அதில் அந்த டிஸ்டோமேட்டில் இருக்கும். ஸோ அது எல்சிடி டிஸ்பிளேவாக தெரியும். ஸோ எவ்ரி திங் வந்து யூ கேன் குயிக்லி. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸு மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது வந்து சாதாரண தியோர்லைட்டில் நம்மளால் எடுக்க முடியாத அந்த ஹரிசானல் டிஸ்டன்ஸும் சரி மற்ற எதையுமே வந்து இந்த டிஸ்டன்ஸ் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷரிங் எக்யூப்மெண்ட்டுங்கிற அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம அதனோடய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம்.
ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய இப்போலாம் பார்த்தீங்கனாக்கா அதனுடைய அட்வான்ஸ் தான் டோட்டல் செஷன் சொல்கிறோம். அதனுடைய அட்வான்ஸ் தான் அதில் நம்ம கம்ப்யூட்டர் இருக்க மாதிரியே அதிலே வந்து என்ன கீபோர்டு இருக்கும். ஸோ அதில் வந்து டிஸ்பிளே தெரியும். ஸோ டிஸ்பிளேல நீங்கள் வந்து ஒவ்வொரு பைசெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஒரு பீப்னு சவுண்டு வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பிரிசத்தில் வந்து உங்களுடைய பைசெக்ஷன் வந்து பட்டதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அல்ட்ரா வயலட் பீம் ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்து ஒரு பீப்னு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் அந்த எல்சிடியில் பார்த்துக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ இதில் நாட் ஓன்லி டிஸ்டன்ஸ், ஹரிசானல் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை ஹைட்டாக இருக்கட்டும், எதனாலும் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதில் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் தான் என்னதுனாக்கா நிறைய டிஸ்டோமேட்லே உங்களுக்கு வைல்டு அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் 1001 இருக்குது, 1600 இருக்குது, 2002 அப்படின்னு இருக்குது. இது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண முடியுமோ டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுமோ கண்டிக்கலாம். ஸோ இது அடுத்தது வந்து எரர்ஸ் இன் டேக்கோமெட்ரிக் ஒர்க். இப்போ இந்த டேக்கோமெட்ரிக் சர்வேயில் பார்க்கும்பொழுது இதில் என்னென்ன டைப் ஆஃப் எரர் வரும் அப்படின்னாக்க யூஸ்வலாக 3 டைப் ஆஃப் எரர் வரும். ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சப்போஸ் வந்து சரியாக இல்லை, அவனுடைய ஆப்ஜெக்ட் இது சரியாக தெரியல, கிராஸ்கர் சரியாக தெரியல, அல்லது வந்து வியூ கிடைக்கல, ஸோ அல்லது வேறு ஏதாவது ஃபால்ட்டு ஸ்குரூ சரியாக ஆப்ரேட் ஆகலை, இல்லை லெவல் சரியாக பண்ண முடியல. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லாங் யூசேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட அதனால் வரக்கூடிய டிஃபெக்ட்டு. ஸோ இதனால் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து லென்ஸுனால இருக்கலாம், கிராஸ்கேர்னால் இருக்கலாம், இல்லை வந்து வியூ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பொசிஷன் சரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம சரியான ரீடிங் எடுக்க முடியல அப்படின்னா, இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் கரெக்ட் ரீடிங் வந்து டியூ டு சம் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஃபெக்ட்டு அது வந்து சம்டைம் மே லீட் டு எரர். ஸோ அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரக்கூடிய எரர் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஆப்சர்வேஷனல் எரர். ஸோ இந்த ஆப்சர்வேஷனல் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பர்சன்ஸ், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ரீடிங் இருக்கணும்னா யாராவது ஒரு பர்சன் சர்வேயர் தான் எடுக்கிறாங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சர்வேயர் ஹேண்டில் பண்ணும் பொழுது அவருடைய பர்சனல் டிஃபெக்ட், இப்போ நான் வந்து ஒரு சர்வேயில் இருக்கேன்னா எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், நான் பார்க்கும்போது சரியான இதை பார்க்காம இருக்கலாம், நான் ஏதோ குயிக்காக எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ரீடிங்கை வந்து சரியாக பைசெக்ட் பண்ணாமல், இல்லை இந்த கிராஸ்கர் பைசெக்ஷன் சரியாக இல்லாமல் நான் வந்து வேறு என்னுடைய கவன சிதறலாக கூட சரி. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்சர்வே ஒரு யார் ரீடிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கூடிய பர்சனல் டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மெத்தட் ஆஃப் அப்சர்வேஷனாக இருக்கலாம், இல்லை சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது அவங்களால் ஏற்படக்கூடிய எரர்லாம் என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த ஆப்சர்வேஷனல் எரர்னு சொல்கிறோம். அடுத்து எரர் டியூ டு நேச்சுரல் காசஸ். ஸோ இந்த எரர் டியூ டு நேச்சுரல் காசஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க இப்போ இயற்கையாகவே வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஓவர் வெயிலாக இருக்குது, காற்றடிக்குது, மழை வருது, க்ளவுடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரீடிங் எடுக்கும் பொழுது, இப்போ ஓ நம்ம மொட்டை வெயிலில் ரீடிங் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பிரைட் சன்னாக இருந்தால் நம்ம கண் பார்வையில் மங்களாக தெரியும், இல்லை ஓவர் பிரைட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து லீட் டு எரர். ஸோ இந்த மாதிரி காசஸ் இல்லை ஸ்டாப் பிடிக்கிற வெட்டிலாக பிடிக்கிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க காத்தடிக்குது, இப்படி சாயுது, ஆடுது, இந்த மாதிரி வரும்போது கூட என்ன பண்ணுவோம்னாக்க உங்களுக்கு வந்து அந்த இது ரீடிங் கரெக்டாக எடுக்க முடியாது, எடுக்காது. இல்லை சம்டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபில் வந்து ஏதாவது அழிஞ்சு போயிருக்கும், இந்த ரீடிங் வந்து ஒரு இடத்துல அழிஞ்சு போயிருக்கும் லாங் யூசேஜில். ஸோ இது மாதிரி வரக்கூடிய எரர்லாம் வந்து என்ன சொல்கிறோன்னா நேச்சுரல் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேக்கோமெட்ரி சர்வேயில் உங்களுக்கு வந்து எரர் இன் டேக்கோமெட்ரிக் ஒர்க் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் 3 டைப் ஆஃப் எரர் சொல்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், ஆப்சர்வேஷன் எரர், நேச்சுரல் எரர். இதெல்லாம் வந்து நம்ம எரரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் சால்வ் பண்ணும் பொழுது அந்த எரரையும் நம்ம வந்து அதுக்கான மைனஸ் பண்ணோம்னா தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து டேக்கோமெட்ரிக் ட்ராவர்ஸ் அப்படின்ட்டு இதில் இன்னொரு டிஸ்கஷன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏபிசிடிங்கிறது ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் அந்த இதில் தியோலைட்டை வச்சு பண்ணும் பொழுது முதல்ல அந்த தியோலைட்டில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ட்ராவர்ஸ்னால்
ஸோ இது வந்து ஒரு டிராவர்ஸ். ஸோ ஏ பி சி டி அப்படின்னு ஒரு டிராவர்ஸ் அப்படின்னா, இந்த டேக்கோமெட்ரிக் டிராவர்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு செட் பண்ணி முதல்ல வந்து ரீடிங் எடுக்கிறோம். ஸோ நம்ம டிராவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏ பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணி அந்த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் அதை வந்து பைசெக் பண்ணி அதில் ஒரு ரீடிங் எடுக்க ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஃபார்வர்டிங் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் வந்து நம்ம ரீடிங் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆப்சர்வேஷன் வந்து ஆங்கிள்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த டிராவர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீடிங் எடுத்துட்டு இந்த லென்த்தை கால்குலேட் பண்ணுவோம், அண்ட் டிகிரியை கால்குலேட் பண்ணுவோம், அதேமாதிரி இந்த ஃபோர் பேரிங் பேக் பேரிங் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எடுத்துகிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம பி பாயிண்டில் அடுத்து சக்சீடிங் பாயிண்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணி, இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இதுக்கு முன்னாடி பாயிண்டில் எடுக்கக்கூடிய அந்த பாயிண்டில் தான் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், பைசெக்ட் பண்ணி டெலஸ்கோப்பை பைசெக்ட் பண்ணி நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சக்சீடிங் பாயிண்ட் போகணும். ஸோ இது மாதிரி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் டேக்கோமெட்ரிக் டிராவர்ஸ்னு பேர். ஸோ இதில் ஹவு டு கண்டக்ட் ஏ டேக்கோமெட்ரிக் டிராவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பார்ட், அது கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து கான்சன்ஸ் ஆஃப் ஏ டேக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டாஃபை வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பிடிச்சி, ஸோ இந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்கிறோம்னாக்கா டின்னு சொல்கிறோம், அதாவது டி ஒன், இது டி ஒன், இது வந்து டி டூ, இது வந்து டி த்ரீ. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டேக்கோமெட்ரி டிராவர்ஸில் மூணு கிராஸ்கர் ரீடிங் எடுத்தால் போதும். ஸோ இது வந்து எஸ் ஒன், இது எஸ் டூ, இது எஸ் த்ரீ. ஸோ ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு எம் எஸ் எம் எஸ் ப்ளஸ் ஏ, இதுதான் ஈக்குவேஷன். இப்போ டி ஒன்னும் சரி டி டூ சரி மூணு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் எஸ் ஒன் ப்ளஸ் ஏ, டி டூ எம் எஸ் டூ ப்ளஸ் ஏ, டி த்ரீ ஈக்குவல் டு எம் எஸ் த்ரீ ப்ளஸ் ஏ அப்படிங்கிற மூணு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த த்ரீ ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ டூ மைனஸ் ஒன், டூ மைனஸ் ஒன் அப்படின்னாக்க இந்த டி ஒன் மைனஸ் டி டூங்கிறது வந்து நோன் டிஸ்டன்ஸ், இது வந்து நோன் டிஸ்டன்ஸ், டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டூ எம்எஸ் டூ ப்ளஸ் ஏ ஏ மைனஸ் ஆஃப் எம்எஸ் ஒன் ப்ளஸ் ஏ. இதில் இந்த ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இதில் ஹோல் ப்ராக்கெட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன். ஸோ இது வந்து நோன் வேல்யூஸ், இந்த ரீடிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து என்னன்னாக்கா நம்ம டீன் தெரியும், எம் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டி அதனுடைய இது டிவைட் பை எஸ். ஸோ இதை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் ஏன் கண்டுபிடிச்சலாம். ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் ஒன்றையும் ரெண்டையும் எடுத்து நம்ம கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் டூவும் த்ரீ வச்சுட்டு நம்ம கான்ஸ்டன்ட் எம்மு கண்டுபிடிக்கலாம், ஏடி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் இந்த டேக்கோமெட்ரி சர்வேயில் கான்ஸ்டன்ஸ் ஆஃப் அ டேக்கோமீட்டர் அப்படிங்கிறது, ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த கான்ஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி தான், இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து ஸ்டாஃப் ரேடிங் வந்து எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ தெரிஞ்சா நம்ம டிங்கிறது வந்து நோன் டிஸ்டன்ஸ் இருபது நாற்பது அறுபதுன்னு வச்சுட்டு நம்ம அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக டேக்கோமெட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் செகண்ட், உங்களுக்கு நம்ம டேக்கோமெட்ரி சர்வே டேக்கோமெட்ரி பார்த்தோம், டென்சென்சியில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்டோமேட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், தென் எரர்ஸ் அண்ட் டேக்கோமெட்ரிக்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் டிராவர்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், த லாஸ்ட்லி ஹவு டு ஃபைண்ட் அவுட் த கான்சன்ஸ் ஆஃப் ஏ டேக்கோமீட்டர் அப்படிங்கிறத பற்றியும் அது வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் இந்த த்ரீ ஈக்குவேஷன் எழுதி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது இது ஓவராலாக வந்து ரெண்டாவது யூனிட் வந்து ஓவர், அடுத்த யூனிட்டை கன்னியூ பண்ணலாம். தேங்க்யூ.